இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட பீடாதிபதி பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் அபுபக்கர் கலந்து கொள்ளும் அடையாள பயணம். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து நேரடியாக தனது அனுபவ பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் சிறப்பு நிகழ்ச்சி திங்கள் மாலை 4:30 உங்கள் ஸ்கை தமிழில் காண தவறாதீர்கள். கல்வி உலகுக்கு இந்த எஜுகேஷனல் வேர்ல்டுக்கு தந்திருக்கின்ற ஒரு பெருமைக்குரிய ஒரு ஆளுமையை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். குறிப்பாக அண்மையில் இலங்கையின் முதலாவது முஸ்லீம் சமூகவியல் பேராசிரியர் என்கின்ற ஒரு அந்தஸ்தினை சுமந்த ஒரு ஆளுமை, இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாச்சார பீடாதிபதி எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் அபுபக்கர் அவர்களோடு நாங்கள் இன்றைய தினம் அடையாள பயணம் நிகழ்ச்சியில் சங்கமிக்கின்றோம். குறிப்பாக ஒரு மணி நேரம் அவரது அனுபவ பகிர்வினை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். அடையாள பயணம் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லம் எல்லா புகழும் இறைவனுக்கே. முதலில் இந்த அடையாள பகிர்வு நேர்முக உரையாடலுக்கு என்னை அழைத்தமைக்காக முதற்கண் இந்த ஸ்கை நியூஸ் ஸ்கை தமிழுக்கு நன்றியை செலுத்திக் கொள்கின்றேன். நிச்சயமாக உங்களது சுயவிவரத்தை நாங்கள் தேடினோம். நிகழ்ச்சி என்றதும் நீங்கள் எழுதிய புத்தகங்கள் அதுபோல உங்கள் சார்ந்த விடயங்களை தேடினோம். ஒரு சிறந்த விரிவுரையாளராக இந்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் திகழ்ந்தீர்கள். ஒரு வைத்திய கலாநிதியாக அதன் பின் திகழ்ந்து ஒரு பீடத்தினுடைய பீடாதிபதியாகவும் தற்போது உருப்படுத்து அண்மையில் ஒரு ப்ரொஃபஸர் என்கின்ற ஒரு அந்தஸ்து, பேராசிரியர் என்கின்ற ஒரு மகுடத்தினை சூட்டியிருக்கின்றீர்கள். இளம் வயதில் இந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்து மருது மண்ணை பிறப்பிடமாக கொண்ட நீங்கள், எப்படி இருக்கிறது இந்த ப்ரொஃபஸர் என்கின்ற ஒரு களம்? அனைவருக்கும் மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும், மாலை வணக்கம். முதலில் என்னுடைய கல்வி பயணம் பற்றி கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். என்னுடைய ஆரம்பகால கல்வியை ப்ரைமரி எஜுகேஷனை நான் சாய்ந்த மருதில் உள்ள அல்ஜிலால் மகாவித்யாலயத்தில் தான் என்னுடைய கல்வியை முதல் முதலில் தொடர்ந்தேன். அதற்கு பிறகு என்னுடைய இரண்டாம் தர கல்வியை கல்முனை ஜஹிரா கல்லூரி, தேசிய கல்லூரியில் தொடர்ந்தேன். பிறகு பல்கலைக்கழகத்துக்கு நான் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டும், அதே போன்று பிரதனிய பல்கலைக்கழகம் போன்ற உயர்ந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டும், குடும்ப நிலைமை காரணமாக நான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தையே தெரிவு செய்ய வேண்டிய நிலைமை அப்போது இருந்தது. அதனால்தான் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை நான் தெரிவு செய்தேன். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் வந்தபோது ஒரு ஆங்கிலத்தில் விரிவுரையாளராக பெற வேண்டும், ஆங்கில துறையில் விரிவுரையாளராக பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு நீண்ட பயணத்தை நோக்கிய ஒரு பயணத்தை நான் தொடங்கினேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த ஆங்கில விரிவுரையாளர்கள் அந்த காலத்தில் இல்லாத காரணத்தினால் முதலாம் வருடத்தோடு அந்த ஆங்கில துறையில் விரிவுரையாளராக வருவதற்கான சந்தர்ப்பம் அல்லது தொடர்ந்து அந்த பயணத்தை தொடர முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் இந்த சமூகவியல் என்ற துறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பின்னணியில் அப்போது இருந்த துணைவேந்தர் பேராசிரியர் எம்எல்ஏ காதர் அவர்கள், அதே போன்று பல்கலைக்கழக
யூனியன் ஸ்டூடெண்ட் யூனியன் மாணவ பேரவை தலைவர்களாக இருந்த சகோதரர் தல்ஹா, சகோதரர் சிராஜ் மஷூர், சகோதரர் தவம் போன்றவர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும், அதே போல் அப்போது கிடைத்த தேசிய ஆய்வு புலமை பரிசிலை பெற்று கலாநிதி பட்ட படிப்புக்காக அங்கு சென்று சுமார் 4 வருட காலமாக கலாநிதி பட்டத்தை முடித்ததன் பின்னர் மீண்டும் பல்கலைக்கழகத்தில் வந்து மீண்டும் எங்களுடைய தொழிலை தொடர வேண்டிய தொடர்ந்தேன். அதன் பின்னால் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளரான தரத்துக்கு உயர்த்தப்பட்டு பிறகு ஆய்வுகளை மேற்கொண்டு நூல்களை எழுதி நிறைய ஆய்வு கட்டுரைகளை எழுதியதன் பின்னணியில் பேராசிரியர் அப்ளிகேஷனை அது விண்ணப்பத்தை 2019 அப்ளை பண்ணி அதன்படி அண்மையில் அந்த பட்ட அந்த நியமனம் கிடைத்தது. அந்த ப்ரொமோஷன் எனக்காக கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இவ்வாறு இந்த பயணம் கிடைத்தது. அதுக்கிடையில் எங்களுடைய துறையில் சமூகவியல் துறையில் தலைவராக இருந்திருக்கிறேன். மாணவ ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ் அண்ட் வெல்ஃபேருங்கிற துறைக்கு பணிப்பாளராக இருந்திருக்கிறேன். அதே போல் தற்போது பல்கலைக்கழகத்துடைய கலை கலாச்சாரப்படுத்த இந்த பல்கலைக்கழகத்திலே கற்றதன் பின்னால் இந்த கல்லை இந்த கலை கலாச்சார பீடத்திலே கற்று இந்த கலை கலாச்சார பீடத்தினுடைய பீடாதிபதியாக பொதுவாக இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பீடத்தை எவ்வாறெல்லாம் கட்டியெழுப்ப முடியும், எங்களுடைய ஆசிரியர்களுடைய உதவிகள், விரிவுரையாளர்களுடைய உதவியோடு ஒத்துழைப்போடு, மாணவருடைய ஒத்துழைப்போடு இந்த பீடத்தை ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு கற்கைநிறை பீடமாக எவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்பது சம்பந்தமாக அனுதினமும் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக மிக குறுகிய நேரத்துக்குள் பல விடயங்கள், குறிப்பாக அந்த ஆரம்ப கல்வி முதல் உயர்தரம் வரை தனது முயற்சிகள் சம்பந்தமாகவும் தனது கற்கைநெறிகள் சம்பந்தமாகவும் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் பல விடயங்களை குறிப்பிட்டீர்கள். நாங்கள் உங்களது உயர்தர வாழ்க்கை, உயர்தர அந்த பெறுபவர்களை சம்பந்தமாக தேடிய போது குறிப்பாக உங்களுக்கு சட்டப்பீடம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கிடைத்ததாக கேள்விப்பட்டேன். குறிப்பாக உங்கள் அந்த உயர்தர காலத்தில் உங்களது இலக்கு என்னவாக இருந்தது? சட்டப்பீடத்துக்குத்தான் செல்ல வேண்டும் என்று இலக்கு இருந்ததா? இப்போது நீங்கள் அந்த விடயத்தை எவ்வாறு ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் உண்மையிலே அந்த நேரம் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்த போது சட்டப்பீடத்துக்கு நான் அப்ளை விண்ணப்பிப்பதற்கு தேவையான சகல தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் அப்பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக விண்ணப்பிக்க முடியவில்லை. ஆனால் அது சம்பந்தமாக மீண்டும் சில விண்ணப்பித்ததுக்கு பின்னால் சிலருடைய ஆலோசனைப்படி மீண்டும் அந்த சட்டப்பீடத்துக்கு செல்வதற்காக சில முயற்சிகளை செய்தேன். சில சகோதரர்களுக்கு உதவி செய்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் மானியங்கள் ஆணைக்குழுவில் சென்று கேட்டபோது அது அதற்கான வாய்ப்பில்லை என்றால் நீங்கள் ஏற்கனவே கலைப்பீடத்தை தெரிவு செய்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் தலையெழுத்து மனிதனுடைய இறைவன் நாடிபடிதான் நடக்கும் என்ற ஒரு நிலையில் இந்த பல்கலைக்கழகத்திலே வந்து கல்வியை தொடர வாய்ப்பு கிடைத்தது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த சட்டப்பீடம் கிடைக்காதுட்டு நான் மனம் மறந்தவில்லை என்றால் இப்போது அதையும் தாண்டி மிகப்பெரும் அந்தஸ்து கிடைத்திருக்கு. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். ஒருவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை திட்டமிடுவன் இறைவனே. முயற்சி இருந்தாலும், ஒரு மனிதனுக்கு முயற்சி இருந்தாலும் இறைவனுடைய நாட்டுப்படி தான் எல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள். ஸோ அந்த வகையில் அந்த கவலை ஆரம்பத்தில் இருந்தாலும் பிறகு அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஏனால்
இறைவன் வேறொரு வழியில் நமக்கு நாடி இருக்கிறான் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டேன். நிச்சயமாக அடையாள பயணம் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எங்களோடு இணைந்திருக்கின்றார் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாசார பீடாதிபதி பேராசிரியர் டாக்டர் ரமீஸ் அபுபக்கர் அவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவரது பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையப் போகின்றது. குறிப்பாக தன்னுடைய வெற்றியின் அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பித்தது, அதுபோல் தன்னுடைய குடும்பத்தார் நண்பர்களிடமிருந்து இவர் பெற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன, தன்னுடைய சுற்றுப்புறச் சூழல் தனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடங்கள் என்ன, அதே நேரம் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற நண்பர்கள் என்று அவருக்கு எந்த நேரமும் யாரெல்லாம் உதவி செய்தார்கள் என்கின்ற பல விடயங்களை, அவருக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கின்றவர்கள் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் பேசப்போகின்றோம். அது பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக உங்களுக்கு அமைந்த சூழல் பற்றி சொல்லுங்கள். உங்கள் கல்வி கற்கின்ற காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக, உறவுகளாக, குடும்பஸ்தினர்களாக இருந்த சூழல் சம்பந்தமாக சொல்லுங்கள். உண்மையில் நான் ஆரம்ப கல்வியை தொடர்ந்தபோது என்னுடைய சூழல் கல்வி கற்பதற்கான அந்த ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய சிறந்த சூழல் நிலவாதிருந்த போதிலும் அதற்கான சந்தர்ப்பம் அதனை சந்தர்ப்பமாக பாவித்து நான் எப்படியும் கல்வி கற்று உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரமான அந்த டிட்டர்மினேஷன் உறுதி, அதே போன்ற அதன் பால் முயற்சிக்கின்ற திறமை, தகுதி, விடாமுயற்சி போன்ற சில குணாதிசயங்கள் காரணமாக குறிப்பிட்ட பிராந்தியத்திலிருந்தே கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்கின்ற விடாமுயற்சியின் காரணமாக தொடர்ந்து அந்த ஆரம்ப பாடசாலையிலிருந்து மீண்டும் சாயரா கல்லூரியை சென்று கல்வி கற்றேன். அதற்கு பின்னால் பல்கலைக்கழக வாழ்வை தொடர வேண்டிய பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு கம்படிட்டிவ் ஸ்பிரிட், ஒரு போட்டி போடக்கூடிய தன்மை, போட்டி போட்டு கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி அல்லது ஒரு உணர்வு உள்ளுரே வந்தது. அதனால் அந்த அடிப்படையில் ஒரு எதிர்காலத்தை தாமே திட்டமிட வேண்டும், எதிர்காலத்தில் தாங்கள் ஒரு சிறந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அதற்கான திட்டமிடலை மேற்கொண்டு அதற்கான தயார்படுத்தலில் தொடர்ந்து ஈடுபட்டவனாக இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக மீண்டும் உங்களது அந்த பாடசாலை காலம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்ற போது குறிப்பாக உங்களது அந்த பாடசாலை காலத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் அல்லது மறக்க முடியாத நண்பர்கள் அல்லது மறக்க முடியாத ஆசான்கள், அது சம்பந்தமாக அதை மீட்டி பாருங்கள். பாடசாலை காலத்தில் கல்வி வகுப்போடு கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் மாத்திரமல்லாமல் இதர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்வார்கள், ஏனைய இதர செயற்பாடுகளிலும் கலை கலாச்சார நிகழ்வுகளிலும் கலந்து கொண்ட சந்தர்ப்பங்கள் அதிகம் உள்ளது. உதாரணமாக மீலாத்துலா போட்டிகள், தமிழ் தின போட்டிகள் என்று சொல்லி நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு மாகாண மட்ட போட்டிகளின் கூட தமிழ் தின போட்டிகளில் இசை இணைய கர்நாடக சங்கீதத்தோடு சம்பந்தப்பட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸோ அதற்காக சங்கீத வித்வான் அக்பர் சார் போன்றவர்களெல்லாம் ஸ்காரா கல்லூரியில் படிப்பித்தவர்கள், அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். அதே போல் சில விவாத போட்டிகள், சில வில்லுப்பாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்வதற்கு மறைந்த கான்சர் போன்றவர்கள், அவர் அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம், ஒரு குர்ஆன் வசனத்தை அடிக்கடி சொல்லி காட்டுவார், மஞ்சத்த வஜத்த என்று சொல்லி தண்டித்தவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி அவர் அடிக்கடி சொல்கின்ற விஷயம். ஸோ இவ்வாறானவர்களுடைய, அதே போல் மறைந்த ஃபலீல் சார் என்று சொல்லி என்னுடைய நண்பருடைய வைத்தியர் நண்பர் ரஷீனுடைய தகப்பன் ஃபலீல் சார் போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு ஒப்பாசிரியராக இருந்தார்கள். அவர்களுடைய ஆக்கமும் ஊக்கமும், அவர்களுடைய உண்மையிலே அவர்கள் அந்த திறமைகளை கண்டு தட்டி கொடுக்கின்ற அதே போன்று ஊக்குவிக்கின்ற அந்த பண்பாட்டின் காரணமாகத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிலைக்கு எங்களால் உயர முடிந்தது. அவர்கள் எங்களுடைய திறமைகளை கண்டு எப்போதும் தொடர்ந்தேர்ச்சியாக அவர்கள் ஊக்குவித்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால் மிக நிச்சயமாக ஒவ்வொரு துறைகளிலும் குறிப்பாக ஒருவரை ரோல் மாடலாக கொண்டு அல்லது மானசீக குருவாக கொண்டு ஒவ்வொருவரும் பயணிப்பார்கள். ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, இதர துறைகளாக இருந்தாலும் சரி, உங்களது துறையிலும் நீங்கள் யாரை ரோல் மாடலாக அல்லது மானசீக குருவாக கொண்டு பயணித்தீர்கள்? ஆரம்ப காலத்தில் ஒரு
ரோல் மாடலாக இவரை போல தான் வர வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக ஒரு ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணப்பாடு தான் இருந்தது. ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாக இந்த துறைக்குள் வந்ததன் பின்னர் ஒரு இபுன் கல்தூமை போல ஆக வேண்டும், அல்லது சையத் ஹுசைன் ஃபரீத் அலதாஸ் அப்படியான பெரிய ஒரு சமூகவியலாளர்கள் அவர்களைப் போல ஆக வேண்டும், அவர்களைப் போல கல்வியலாளர்களாக கலந்தா அந்த அந்த அகடமிக் டிஸ்கோர்ஸ் கல்வி ரீதியான சம்பாஷணைகளில் ஈடுபடுகின்ற கல்வியை பரப்புகின்ற சமூகவியல் சார்ந்த கோட்பாடுகளை அதே போல் தத்துவார்த்த விடயங்களை பரப்புகின்ற செயற்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ் அறிவை பரப்புகின்ற செயற்பாடுகள் நாடுபூராக அதே போல் சமூகத்துக்கு மத்தியில் நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற பிரஜையாக சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற பிரஜையாக மாற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளூர தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதன்பால் அதற்கான சில செயற்பாடுகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் நிச்சயமாக நீங்கள் இதுவரை உங்களது அந்த கல்வித்துறையில் பிரதானமாக 8 பிரதான புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாலும் பாரிய சவால்கள் பாரிய விடயங்கள் இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த சமூகவியல் சமூக மானிடவியல் அடிப்படை எண்ணக்கருக்கள் என்கின்ற தலைப்பிலே ஏ ரமீஸ் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கின்ற இந்த புத்தகம் குறிப்பாக பல விடயங்களை உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லுங்கள், இந்த சமூகவியல் சமூக மானிடவியல் அடிப்படை எண்ணக்கருக்கள் என்று தொடங்குகின்ற இந்த தலைப்பை கொண்டிருக்கின்ற புத்தகம் எப்போது வெளியிடப்பட்டது? இந்த புத்தகம் சம்பந்தமாக சொல்லுங்கள். இந்த புத்தகம் தான் நான் முதல் முதலாக எழுதி வெளியிட்ட முதலாவது புத்தகம் என்னுடைய கல்வி பணியில். 2016 நான் நினைக்கிறேன் சேமமடு புத்தக வெளியீட்டகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம் 2016 கொழும்பில் உள்ள சேமமடு புத்தகத்தின் புத்தக சாலையினால் வெளியிடப்பட்ட புத்தகம் இது. இந்த பல்கலைக்கழகத்துக்கு முதலாம் ஆண்டில் சேர்கின்ற மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு நூல். இந்த புத்தகம் தற்போது எங்களுடைய பல்கலைக்கழக நூலகத்தில் இருக்கிறது, அதே போல் சேமமடு புத்தக நிலையத்தில் இருக்கிறது, கொழும்பில் ஏனைய மாணவர்களிடத்திலும் இருக்கிறது. ஸோ பல்கலைக்கழகத்தில் சமூகவியலை பாடசாலையில் கற்காத மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து சமூகவியல் சமூக மானிடவியல் என்றால் என்ன, சமூகவியல் என்றால் என்ன, இதன் உள்ளே உள்ளடங்கி இருக்கிற எண்ணக்கருக்கள் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக பலவிதமான அடிப்படையான எண்ணக்கருக்களை உள்ளடக்கிய நூலாக இது இருக்கிறது. உதாரணமாக சமூகமயமாக்கம் என்றால் என்ன, சமூகத்திலே நடக்கக்கூடிய மாற்றம் என்ன, சமூகத்திலே இடம்பெறக்கூடிய கட்டுப்பாட்டு சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு வரையறைகள் என்ன, சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுக்கமைகள் என்ன, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இந்த நூலிலே மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டு அந்த அதனோடு சில உதாரணங்களோடு மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்க. ஸோ இந்த எந்த அறிவும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்திலே நுழையக்கூடிய மாணவர்களும் கூட இந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் சமூகவியல் அதனுடைய அடிப்படை எண்ணக்கருக்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இதுதான் இது உங்களது முதலாவது வெளியிடப்பட்ட புத்தகம். நிச்சயமாக இது போல பல புத்தகங்கள் 8 புத்தகங்களை இதுவரை இந்த உலகுக்கு தந்திருக்கின்ற இந்த கல்வி உலகுக்கு தந்திருக்கின்ற பிரதான ஒரு எழுத்தாளராக தன்னை புடம்போட்டு காட்டியிருக்கின்ற டாக்டர் ரமீஸ் அபுபக்கர் அவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பேசப்படாத பக்கங்களை பேசுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனாக கற்று அங்கேயே ஒரு பட்டத்தினை நிறைவு செய்து அந்த பட்டத்தில் ஒரு விசேட தேர்ச்சியினை பெற்று அதன் மூலமாக ஒரு பல்கலைக்கழக விரிவியாளராக இணைந்து அதனை தொடர்ந்து ஒரு பேராசிரியர் என்கின்ற ஒரு இமாலய இலக்கு வரை பயணித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்திலும் இன்னும் பல சாதனைகளை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று எமது ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக அந்த துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஏதோ ஒரு உண்டு சக்தி அல்லது ஏதோ ஒருவர் இருப்பார். குறிப்பாக உங்களது இந்த வெற்றிக்கு பின்னால் உங்களது இந்த பயணத்துக்கு பின்னால் உங்களுக்கு உண்டு சக்தியாக உங்களை எந்நேரமும் தூக்கிவிடுகின்ற சக்தியாக இருக்கின்ற யாராவது இருக்கின்றார்களா? ஆமாம், பலர் இருக்கிறார்கள். என்னுடைய உண்மையிலே முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அடைவுகளுக்கு உதவியாக எல்லா விதத்திலும் உதவி செய்த அந்த வல்ல நாயனே. அதுக்கடுத்ததாக என்னுடைய பேரண்ட்ஸ் என்னுடைய பெற்றோர், ஸோ அவர்கள்தான் அதற்கான அத்திவாரத்தையும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் தந்தார்கள். அதற்கு பின்னால் நான் ஏலெவல் முடித்ததுக்கு பிறகு ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் அலைந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு என்னுடைய ஒரு சகோதரராக இருந்து எந்தவித பலனையும் எதிர்பார்க்காது எந்தவித
எந்தவித பேமெண்ட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆங்கிலத்தை ஒரு ஒழுங்கமைந்த விதத்தில் கற்பிக்காவிடனும் ஒரு நண்பனாக பல விஷயங்களை விடயங்களை கலந்துரையாடி அதனை ஒரு இலகுவான முறையில் கற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சகோதரர் ஹில்மி அவர் இப்போது சவுதி எம்பசியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக. ஸோ அவர் இருக்கிறார். அதே போல் என்னுடைய திருமணத்துக்கு பிறகு மனைவியார் பல வகையிலும் உதவி செய்தார்கள். அதே போல் என்னுடைய மறக்க முடியாத நண்பர்கள், பல்கலைக்கழக வாழ்வில் நான் சந்தித்த மிக முக்கியமான நண்பர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய சக நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தந்த ஆக்கமும் ஊக்கமும் எனவே இந்த நிலைக்கு இந்த நிலையை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருக்கும் இறைவன் நல்லருள் பாலிக்க வேண்டும் என்று நான் இப்போதும் துவா செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக பெயர் குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் பலர் உங்களுக்கு பின்னால் உண்டு சக்தியாக இருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தினை சொல்லியிருக்கின்றீர்கள். எவ்வாறான துறையில் முன்னேறி சென்றாலும் அந்த தான் ஒரு ப்ரொஃபஷராக இருந்தாலும் இன்னும் சில இலக்குகள், இன்னும் சில கடமைகள் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி நீங்கள் நினைக்கின்ற டாக்டர் ரமீஸ் அபுபக்கருக்கு இருக்கின்ற கடமை அல்லது டாக்டர் ரமீஸ் அபுபக்கர் அவர்களுக்கு இருக்கின்ற இலக்கு இன்னும் என்ன இருக்கிறது உங்களுக்கு? இந்த துறையில் ஒரு சிறந்த எழுத்தாளராக, சிறந்த ஒரு டிசமினேஷன் ஆஃப் நாலேஜ், அறிவை பரப்புகின்ற இந்த துறை பரப்புகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இந்த துறையில் சில, இப்போ ஐன்ஸ்டீன் என்றால் அவர் விஞ்ஞானி, அவரை பற்றி பேசப்படுகிறது. இப்னு கல்தூம் என்றால் அவர் ஒரு சமூக விஞ்ஞானி, அவரை பற்றி பேசப்படுகிறது. ஸோ அதுபோல் நிறைய கோட்பாடுகள், தத்துவார்த்த விஷயங்களை நாங்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அதே போல் இந்த சமூக செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும், சமூக சேவையில் ஈடுபட வேண்டும். துறை சார்ந்த விடயங்களில் இன்னும் சில அடைவுகளை அடைய வேண்டிய தேவையும் இருக்கிறது. உண்மையிலே சமூகத்தின்பால் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், கல்வியில் இன்னும் உயர வேண்டும். உண்மையிலே இந்த சீ இஸ் த லிமிட் ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்வார்கள். கல்விக்கு கரை இல்லை என்று சொல்வார்கள். கடல் தான் கரை என்றால் கல்விக்கு கரை இல்லை என்று சொல்லி. ஸோ பல்கலைக்கழகத்தில் ஒரு கலாநிதி பட்டம் முடித்ததற்கு பிறகு, பேராசிரியர் பட்டம் கிடைத்ததற்கு பிறகு எங்களுடைய ஆய்வு பணி அல்லது கல்வி பணி முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. எங்களுடைய ஆய்வு பணி இப்பொழுது தான் ஆரம்பித்திருக்கிறது. ஸோ பல சமூகத்தில் பல பிரச்சனைகள், நிறைய ஆய்வு பரப்பு நிறைந்து கிடக்கிறது. உண்மையிலே அதை பற்றி ஆய்வு செய்து உண்மையிலே சமூகத்துக்கு அப்படியான விடயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டியது எங்களை போன்ற சமூக விஞ்ஞானிகளுடைய கடமையும் கூட. அதனால் நிறைய ஆய்வுகளில் ஈடுபட வேண்டும், அதனை வெளியிட வேண்டும் என்பது சம்பந்தமாக நான் அதிகமாக அல்லும் பகலும் அதற்கான செயற்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கேன். தற்போதும் இந்த கொரோனாவோடு சம்பந்தப்பட்ட அண்மையில் கூட 2-3 கட்டுரைகளை எழுதி வெளியிட்டோம். கொரோனாவோடு சம்பந்தப்பட்ட தற்போதும் 2 ஆய்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இப்போ இவற்றை ஒரு உலகத்தரம் வாய்ந்த இண்டெக்ஸ் ஜேர்னல் என்று சொல்வார்கள், உலகத்தரம் வாய்ந்த சஞ்சிகைகளில் வெளியிட வேண்டும். ஸோ இது சமூகத்துக்கும் உலக மக்களுக்கும் ஒரு படிப்பினையாக, நல்ல லெசன்ஸாக அவர்கள் வாசித்து விளங்கி அதை அவர்கள் அறிவுபூர்வமாக உள்வாங்கக்கூடிய வகையில் எங்களுடைய ஆய்வு பணி அமைய வேண்டும், சமூகத்துக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்டகால இலக்கு. நிச்சயமாக நீங்கள் 2018 ஒரு புத்தகத்தினை வெளியிட்டிருக்கின்றீர்கள், இலங்கை முஸ்லீம்கள் பரிமாணங்களும் சவால்களும் என்ற தலைப்பிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் சம்பந்தமாகவும் நீங்கள் கூறியாக வேண்டும். இந்த புத்தகத்தில் உள்ளடங்கப்பட்டிருக்கின்ற விடயம் இது சம்பந்தமாக முஸ்லீம்கள், இலங்கை முஸ்லீம்கள் என்பவர்கள் உண்மையிலே தற்போது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கின்ற நிலைப்பாடு இருக்கிறது. உண்மையிலே முஸ்லீம்களுடைய வரலாறு கிறிஸ்துவுக்கு பின் 7-8 நூற்றாண்டுகளிலிருந்தே ஆரம்பிக்கிறது. இஸ்லாம் மத்திய கிழக்கில் பரவுவதற்கு முதலிலேயே அராபியர்கள் இலங்கைக்கு வர தொடங்கினார்கள். அராபியர்களுடைய வருகைக்கு பிறகு இலங்கையில் அது இஸ்லாம் பரவியதற்கு பிறகு, கிறிஸ்துவின் 7-ஆம் நூற்றாண்டு இஸ்லாம் மத்திய கிழக்கில் பரவியதற்கு பிறகு அராபியர்கள் வர்த்தக தொடர்பு காரணமாக முதலிலிருந்து வர தொடங்கினாலும், இஸ்லாம் பரவுவதற்கு முதலிலிருந்து அராபியர்கள் வர தொடங்கினாலும், இஸ்லாம் மத்திய கிழக்கில் வந்ததன் பின்னால் அராபியர்களுடைய வர்த்தக தொடர்பு இலங்கைக்கும்
மத்திய கிழக்கும் இடையில் அதிகமாக இருந்தது. அதனால் முஸ்லீம்களுடைய அராபியர்களுடைய வருகையை தொடர்ந்து முஸ்லீம்கள் இலங்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு அந்த வர்த்தக தொடர்பு தென்னிந்திய மாநிலங்களோடு தொடர்பட்டதன் காரணமாக இந்திய தென்னிந்திய முஸ்லீம்களும் இலங்கைக்கு வர ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் தான் இலங்கையில் முஸ்லீம்கள் வந்ததோடு சிலர் தனியே வந்ததன் காரணமாக, ஆண்கள் தனியே வந்ததன் காரணமாக இங்குள்ள பெண்களை மனம் முடித்து இங்கு முஸ்லீம் சமூகம் அல்லது முஸ்லீம் இன குடும்பமாக பெருகுவதற்கு ஒரு காரணியாக அமைந்தது. ஸோ அவ்வாறான முஸ்லீம்களுடைய வரலாறு, முஸ்லீம்களுடைய பொருளாதாரம், முஸ்லீம்களுடைய கல்வி, சமூக பண்பாட்டு விடயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் மிக விசாலமாக ஆராயப்பட்டிருக்கிறது. ஸோ அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக பேசப்பட வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக பேசப்பட வேண்டும், அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த பொருளாதாரம், அவர்கள் கல்வித்துறையில் பொருளாதாரத்துறையில் சமூக ரீதியாக செய்த பங்களிப்புகள் உண்மையிலே பேசப்பட வேண்டும். அந்த விடயங்கள் இந்த நூலில் மிக இலகுவாகவும் எல்லோரும் விளங்கக்கூடிய வகையிலும் அதே போல் மிக விவரமாகவும் ஆராயப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். நிச்சயமாக, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் இந்த துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற கலை கலாச்சார பீடத்திலே இந்த கலை பீடத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல போகின்ற செய்தி என்ன இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக? பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், அவர்களுடைய கல்வி கற்றல் கற்பித்தல் அல்லது கற்றல் செயற்பாட்டை அவர்கள் ஒரு இலக்கோடு செய்ய வேண்டும். ஒரு பேஷனோடு, ஒரு ஒரு நீண்டகால இலக்கோடு அவர்கள் ஒரு இலக்கை வைத்து அவர்கள் உண்மையிலே செயற்பட வேண்டும். அவர்கள் ஹார்ட் ஸ்கில் அவர்கள் துறை சம்பந்தமாக அவர்கள் குறிப்பிட்ட துறையோடு அவர்கள் கற்பார்கள். உதாரணமாக சோசியாலஜி, ஃபிலோசஃபி, ஜியோக்ராஃபி அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது மார்க்கெட்டிங் அப்படி அக்கவுண்டிங் அப்படியான ஃபீல்டுகளோடு அவர்கள் பயணிப்பார்கள், கற்பார்கள். அந்த துறையோடு மட்டுமல்ல, தியரட்டிக்கல் கோர்ஸ் மட்டுமில்லாமல் அதிகமாக ப்ராக்டிக்கல் விடயங்களையும் அவர்கள் கற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போது தற்போது அதிகமாக தொழிற்சந்தையில் பேசப்படுகின்ற சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள், இந்த ஆங்கிலம் அதே போன்ற தகவல் தொழில்நுட்பத்தோடு ஒட்டியதாக சாஃப்ட் ஸ்கில் என்று சொல்லப்படுகின்றது. கிரிட்டிக்கல் திங்கிங், அதே போல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதே போல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கரியர் கைடன்ஸ், இப்படியான விஷயங்களிலே மாணவர்கள் தங்களுடைய திறமையை புடம்போட்டுக் கொள்வதன் மூலமாக தொழிற்சந்தைகள் அவர்கள் பட்டம் முடித்த பின்னரேயே அவர்களை தேடி தொழில் வருகின்ற நிலைமைக்கு அவர்கள் தயார்படுத்தி கொள்கிறார்கள். இல்லாத பட்சத்தில் அவர்கள் 10-11 மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலைமை, அதனால் அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்துகின்ற நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள். ஸோ தங்களை தொழிற்சந்தைக்கு ஏற்ப தங்களை தயார்படுத்துவதன் ஊடாக அவர்களை தேடி தொழில் வருகின்ற நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஸோ இவ்வாறான திறமைகளை அவர்களுக்குள் வளர்த்து கொள்வதனூடாக அவர்கள் ஒரு சிறந்த பிரஜையாக எதிர்காலத்தில் நாட்டுக்கு தேவைப்பட்ட பிரஜையாக மாறலாம் என்பதுதான் நிதர்சனம். இந்த துறையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போது நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்? கல்வி பயணத்தில் வறுமை ஒரு உண்மையிலே தடைக்கல் தான். வறுமை கல்விக்கு உண்மையிலே தடைக்கல், ஆனால் வறுமை தான் பிரதானமான காரணம் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நிறைய புலமை பரிசில் கொடுக்கின்ற நிறுவனங்கள் இருக்கிறது. ஸோ ஆரம்பத்தில் அதனை குறிப்பிடலாம். அதற்கு பிறகு இந்த மொழி சம்பந்தமான ஆங்கில மொழி தெரிந்திருந்தால் நீண்ட தூரம் நாங்கள் பயணிக்க முடியும், எங்களுடைய கல்வி பயணத்தை இலகுவாக கொண்டு செல்ல முடியும். என்றால் ஆங்கிலம் என்பது அது ஒரு உலக மொழி, அது குளோபல் நாலேஜ் என்று சொல்லுவார், குளோபல் லாங்குவேஜ், பூகோள மொழி. ஸோ ஆங்கிலத்தில் புலமை பெறுவதன் ஊடாக, ஆங்கிலத்தை கற்பதன் ஊடாக, அதே போல் ஐடியை கற்பதன் ஊடாக நாங்கள் எங்களை ஒரு குளோபல் சிட்டிசனாக மாற்றிக்கொள்ளலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய, இப்பொழுது கைக்குள் நாங்கள் உலகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமாக மொபைல் ஃபோன்ஸ்லேயே நாங்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் இணைய வசதி வந்ததன் பிறகு நாங்கள் உலகத்தை சுற்றி வருகிறோம் உள்ளங்கைக்குள் வைத்து. ஸோ அந்த வகையில் இந்த மொழி வளத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்வதனூடாக, ஆங்கில மொழி குறிப்பாக, அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் எங்களை முற்றுமுழுதாக அந்த அறிவை வளர்த்து கொள்வதன் ஊடாகவும் நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு முழு மனிதனாக மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஆரம்பத்தில் இந்த மொழி ஒரு தடைக்கல்லாக இருந்தது, ஆனால் அதனை கற்றதன் பின்னர்
அதொரு அதனூடாக முன்னேறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இறைவன் தந்தான். அதற்கு நன்றி. நிச்சயமாக பல தடைகளை தாண்டி இந்த துறையில் பயணித்து வெற்றி அடைந்திருக்கின்றீர்கள். இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய கலை கலாசார பீடாதிபதி பேராசிரியர் டாக்டர் ரமீஸ் அபுபக்கர் அவர்களோடு நாங்கள் மனந்திருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது புதிதாக பல்கலைக்கழக மாணவர்கள் உள்வாங்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த கலை கலாசார பீடத்தில் இருக்கின்ற இந்த போட்டித்தன்மை, இந்த அப்ளிகேஷன் கோல் பண்ணியிருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்பட இருக்கின்ற மாணவர்கள், இந்த துறை சார்ந்த மாணவர்கள் சம்பந்தமாக? ஆமாம், பல்கலைக்கழக விண்ணப்பிக்கும் போது மாணவர்கள் அவர்கள் முன்னொரு காலத்தில் தான் நினைத்தவாறு ஒரு பல்கலைக்கழக விண்ணப்பத்தை செய்யலாம் என்றிருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த புத்தகத்தில் மிக விவரமாக அவர் கலைப்பீடம் என்று சொன்னால் கலைப்பீடத்தில் உள்ள துறைகள் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் எவ்வாறான கற்கை நெறிகள் இருக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் 11 விசேட துறை கற்கை நெறிகள் இருக்கிறது. எங்களுடைய பீடத்தில், சாரி, கலைப்பீடத்தில் 11 விசேட ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம், 10 ஒரு ஜென்ரல் டிகிரி ப்ரோக்ராம் உண்டு, 11 11 ஸ்பெஷல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. அதே போல் ஏனைய பழனி யூனிவர்சிட்டி, சப்ரோமி யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு பீடத்திலும் கலைப்பீடத்திலும் பல்வேறு விதமான பட்டப்படிப்புகள் இருக்கிறது. ஸோ ஒரு மாணவன் ஒரு துறையை தெரிவு செய்கின்ற போது, கலைப்பீடத்தை தெரிவு செய்கின்ற போது, அவருக்கு மிக விருப்பமான அவருடைய எதிர்காலத்தை புடம்புடக்கூடிய அந்த துறையை அவர் தெரிவு செய்தால் அதற்கேற்ப தன்னுடைய எதிர்காலத்தை அவர் புடம் போட்டுக்கொள்ளலாம், அதனூடாக அவர் எதிர்காலத்தில் முன்னேறலாம் என்ற ஒரு விடயம் மிக தெளிவாக இருக்கிறது. அந்த வகையில் சில கைடன்ஸை எடுத்து வழிகாட்டல்கள் இப்போது செய்வதற்கு நிறைய இதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. இதை வழிகாட்டுவதற்கு விண் அப்ளிகேஷன் போடுறதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலோடு அந்த அப்ளிகேஷன்ஸை சரியாக நாங்கள் விண்ணப்பித்தால் எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஜிஸ்கோ சரியான முறையில் எங்கள்கிட்ட இருந்தால், அந்த தேவையான ஜிஸ்கோ இருந்தால் அந்த துறை எங்களுக்கு மிக தெளிவாக கிடைத்து, அந்த துறை எங்களுக்கு இலகுவாக கிடைத்துவிடும். ஸோ அந்த வகையில் மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை அவர்களை தான் தீர்மானிக்க வேண்டும். எந்த துறையில் அவர்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு முதலில் தெளிவு இருக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் அவர்கள் சில கைடன்ஸை எடுத்து, எக்ஸ்பர்ட்ஸினுடைய கைடன்ஸை எடுத்து அவர்கள் அப்ளிகேஷன்ஸை, அந்த விண்ணப்பத்தை அவர்கள் நிரப்ப முடியும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக நிகழ்ச்சியை பல நேர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலரது கருத்துக்களை மாத்திரம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். ரம்சான் முகமது இணைந்திருக்கிறார். உங்களது உயர்வால் எமது மண் கௌரவம் அடைகிறது, மட்டுமல்லாது எம் சமூகமும் பெருமை அடைகிறது என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ரஷாக் ஆக்கீல் குறிப்பிட்டிருக்கின்றார், இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடம் உருவாக்கப்பட வேண்டும், அப்போதுதான் இந்த பிரதேசத்தின் விவசாயத்தில் மேலும் உயர்வடைய செய்ய முடியும் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல அன்ஷாத் ஏஜிஎம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். ரமீஸ் எம் லெப்பை தனது கருத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். எல்லோரது கருத்துக்களையும் இணைத்துக் கொள்ள முடியாமல் போவதற்கு வந்து தெரிவித்துக் கொண்டு குறிப்பாக நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இறுதியாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேர்களுக்கு அல்லது நீங்கள் கூறியாக வேண்டிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் இறுதியாக நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளும். இறுதியாக இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை ஒழுங்கான முறையில் திட்டமிட வேண்டும். இப்பொழுது தற்போது ஏலெவல் படிக்கிற மாணவர்கள் அவருடைய எதிர்காலம் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதா அல்லது ஏதாவது காலேஜஸுக்கு செல்வதா கல்லூரிகளுக்கு செல்வதா அல்லது மூன்றாம் நிலை கல்வியை மேற்கொள்வதா என்பது சம்பந்தமாக திண்டாட்டத்தில் இருப்பார்கள். அதற்கான வழிகாட்டுதல்கள் பாடசாலை மட்டத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். அவர்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லை முதலாம் தரத்தில் அல்லது ஃபஸ்ட் சே, செகண்ட் சே, தேர்ட் சே அப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இப்பொழுது நிறைய தனியார் கல்லூரிகள் இருக்கிறது, ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. அதே போல் வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கிறது, நிறைய காலேஜஸ் இருக்கிறது, இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. யூஜிசியால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட நிறைய காலேஜஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் உண்மையிலே இது அந்த இடங்களுக்கு சென்று கற்பதற்கு ஃபைனான்சியலாக நிதி பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட நிறைய வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ், காலேஜஸ் அப்படியான டெக்னிக் காலேஜஸ் அப்படியானதெல்லாம் இருக்கிறது. ஸோ அதில் சென்று அவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றால் அவர்களுக்கு இலவசமாக எல்லாத்தையும்
அவர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு கொள்ள முடியும். அல்லாத பட்சத்தில் அவர்கள் இந்த இப்படியான கல்லூரிகளுக்கு சென்று அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் புடம் போட்டு கொள்ளலாம், அவர்கள் சீரமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அநேகமான உயர்தரம் படிக்கிற மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது ஃபோன்ஸ் இருக்கிறது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்ததுக்கு பிறகு அது ஒரு கவனக்கலைப்பானாகவும் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஃபோன்ஸ், சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்லாம், வாட்ஸ்அப் பண்ணலாம் சொல்லி எந்த நேரமும் அந்த ஃபோனை வச்சுட்டு தான் நோண்டி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கவனக்கலைப்பான், அது உண்மையிலே சிந்தனை திசை திருப்புவது, அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைப்பது. ஸோ அதில் அவர்கள் மூழ்கி இருக்காது. அவருடைய எதிர்காலத்தில் அவர் கடும் கவனமாக இருந்தால், அவருடைய எதிர்காலத்தை திட்டமிட்டால், ஸோ ஒரு நிலைமைக்கு வந்ததன் பிறகு இப்படியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அவைக்கலாம், சோஷியல் மீடியாவில் நாங்கள் லைத்து போகலாம், அதெல்லாம் வேறு வழக்கம். ஆனால் அவர்கள் எதிர்காலத்தை திட்டமிட வேண்டியது, அது மட்டும் இல்லாமல் இப்போது போதைப்பொருள் பாவனை எல்லாம் மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய தருணம். ஸோ சமூகமயமாக்கம் சரியான முறையில் இடம்பெற வேண்டும். எங்களுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்பத்தின் பெற்றோர், அதே போல் சமய நிறுவனங்கள், முக்கியமாக சமூக அங்கத்தவர்கள் எல்லாம் இதில் அக்கறை செலுத்த வேண்டிய தருணம் இது. ஸோ அந்த வகையில் இவ்வாறான கவனக்கலைப்பானிலிருந்து விடுபட்டு மாணவர்கள் அவர்களை எதிர்கால இலக்கில் அவர்கள் கடுங்கவனமாக இருந்தால் அவருடைய எதிர்காலத்தை அவர்கள் மிக இலகுவாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய அறிவுரை. நிச்சயமாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தருக்கான விண்ணப்பத்தில் நீங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறதாக அறிவின்றோம். குறிப்பாக எதிர்காலத்தில் அந்த உபவேந்தர் என்கின்ற அந்தஸ்தினை நீங்கள் அடைய வேண்டும் என்று எமது ஸ்கை தமிழ் குடும்பத்தினர் சார்பாக உங்களுக்கு பிரதானமாக வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். நிச்சயமாக இதுவரை எங்களோடு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறையினை ஒரு விசேட கற்கையாக இங்கே கற்று அதன் மூலமாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு சிறந்த பட்டதாரியாக மாறி அதன் மூலமாக இந்த பல்கலைக்கழகத்திலேயே ஒரு விரிவுரையாளராக கடமையாற்றி அதனைத் தொடர்ந்து ஒரு கலாநிதி பட்டத்தினை மிக சிறப்பாக நிறைவு செய்து தற்போது ஒரு சிறந்த உயர்ந்த அந்தஸ்தான பல்கலைக்கழகத்தில் உயர்ந்த அந்தஸ்தான பேராசிரியர் என்கின்ற ஒரு மகுடத்தினை சூட்டியிருக்கின்ற கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சாய்ந்து மருது மண்ணைச் சேர்ந்த டாக்டர் ப்ரொஃபஸர் ரமேஷ் அபுபக்கர் அவர்களோடு நாங்கள் மனம் திறந்து பேசினோம். ஒரு குறுகிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் பல விடயங்களை நாங்கள் பேசினோம், பேசப்படாத பல விடயங்களை பேசியிருக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அல்லது பல்கலைக்கழகத்திற்குள் வர முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக, அவர்களுக்கான ஒரு எதிர்கால நகர்வாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்ற நம்பிக்கையோடு குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்பட்டதும் நாளை மறுதினம் யூடியூப் தளத்தில் எமது நிகழ்ச்சியினை முழுமையான காலநிலை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்கின்ற தகவலை நேர்களுக்கு கூறிக்கொண்டு இந்த அளவோடு நாங்கள் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் மறுபக்கத்திலிருந்து உதவிய எமது தொழில்நுட்ப கலைஞர்கள் கேமராமேன் அதுபோல தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி கூறி குறிப்பாக டாக்டர் ரமேஷ் அபுபக்கர் அவர்கள் தொடர்ந்தும் இந்த துறையில் சிறந்த பெருவெற்றினை அடைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நன்றி, வணக்கம், காத்துக்கொண்டு.